அன்பானவர்களே, மீண்டும் இந்த நாளுக்குரிய செய்தியோடு சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மீண்டும் இயேசு சீடர்களை தேடி வருகிறார். இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு நாளாக, ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் என்பதை உணர்ந்து கொள்வதன் நாளாக, மீண்டும் மீண்டுமாய் இறைவன் நமக்காக காத்திருக்கிறார். எனவே பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், கவலை வேண்டாம், நம்பிக்கையோடு இருப்போம், ஆண்டவரோடு இருப்போம் என்று மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இந்த நாள் இருப்பதை நான் பார்க்கிறேன். யோவான் செய்தி 21:1-14 வரை உள்ள இறை வார்த்தையில ஆண்டவர் மீண்டுமாய் சீடர்களை தேடி செல்கிறார். மூன்றாம் முறை சீடர்களை உறுதிப்படுத்துகிறார். எங்கிருக்கிறார்கள் சீடர்கள்? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் கூட, இயேசுவை பார்த்த பிறகும் கூட அவர்கள் மீன் பிடிக்க செல்கிறார்கள். அப்படி என்றால் இதை இயேசுவினுடைய பணியெல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய பழைய நிலைக்கே செல்கிறார்கள், மீன் பிடிக்கிற தொழிலுக்கே செல்கிறார்கள். மீண்டுமாய் இயேசு அவர்களை தேடி சென்று அவர்களை அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கு நமது வாழ்க்கையை இது பிரதிபலிக்கிறது. நம்முடைய கவலைகள், பாரங்கள், பாவங்கள், தவறுகள், வாழ்வில் இருக்கிற இன்னல்களில் இருந்தெல்லாம் மீண்டுமா இயேசு இன்றைக்கு அழைப்பு விடுப்பதாக பார்க்கிறேன். இதே அழைப்பு தான் நாம் ஞானஸ்தானத்தில் பெற்றிருந்தோம், ஆண்டவரை நாம் அறிந்திருந்தோம். இருந்தாலுமே நாம் நம்மளுடைய பாவ நிலையில் தான் இருக்கிறோம். சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், இயேசுவால் அழைக்கப்பெற்றார்கள். இதே சீடர்கள் தான் லூக்கா செய்தியில 5வது அதிகாரத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களை தேடி செல்கிறார். அப்பொழுதும் அவர்களுக்கு மீன் கிடைக்கவில்லை, வலைகளை மீண்டும் போட சொல்கிறார். அங்கு போட்ட உடனே வலைகளில் மீனை பார்க்கிறார்கள். அப்பொழுது உணர்ந்து கொள்கிறார்கள், அங்கு நிற்பவர் மிக பெரியவர் என்று. அதேதான் இன்றைக்குமே. இன்றைக்கு நற்செய்தியிலே லூக்கா யோவான் நற்செய்தி 21 சீடர்கள் அதே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இயேசுவோடு இருந்த பிறகு, இயேசுவை பார்த்த பிறகும் கூட மீண்டுமாய் அவர்களுடைய பழைய நிலைக்கே செல்கிறார்கள். ஆனால் இந்த முறையும் இயேசு அவர்களை அழைப்பு விடுக்கிறார். எப்படி நம்முடைய பாவ நிலையிலிருந்து, பாரங்கள் இருந்து, கவலைகள் இருந்து இறைவன் நம்மை மீண்டுமாய் அழைப்பு விடுப்பதாக நான் பார்க்கிறேன். அப்பொழுது லூக்கா நற்செய்தியில 5வது அதிகாரத்தில் இயேசு அழைத்த பொழுது பேதுருனுடைய பதில் என்னவாக இருந்தது என்றால், ஆண்டவரே என்னை விட்டு போய்விடு, நான் பாவி என்று சொன்ன பேதுரு இன்றைக்கு நற்செய்தியில அங்கு நிற்பவர் இயேசுதான் என்பதை உணர்ந்த உடனே கடலில் குதித்து அவர் ஆண்டவரிடம் மிக வேகமாக ஓடி வருகிறார் என்றால் வித்தியாசம். அப்பொழுது அங்கு நிற்பவர் மிக பெரியவர், ஆண்டவர் என்பதை உணர்ந்தார். ஆனால் இப்பேற்பட்ட ஆண்டவர் என்று தெரியாது, எனவே பயந்தார். ஆண்டவரே என்னை விட்டு போய்விடு என்று சொன்னார். ஆனால் இங்கு விரைந்து ஆண்டவரிடம் செல்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் மன்னிப்பவர், ஆண்டவர் வாழ்க்கை தருபவர், ஆண்டவர் மறு வாழ்க்கைக்கு, ஆண்டவர் அழைப்பை மீண்டுமாய் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையிலே ஓடி வருகிறார். திருச்சபையின் தலைவராக மாறினார். நாமும் குடும்பத்தோடு ஜெபத்தில் ஓடி வருவோம். பயங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரோடு இணைந்திருப்போம். அப்படி இணைந்திருக்கிற பொழுது இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.